ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட சம்மரி மைக்கேல் பெக்கெட் எழுதிய ஹவு த ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களை பயமுறுத்திருந்துச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்க நிறைய பேருக்குமே இருக்கு. அதுக்கான காரணம், ஸ்டாக் மார்க்கெட் பத்தின தகவல்களை முழுசா புரிஞ்சுக்காம அங்க எங்கன்னு கேட்கிற ரூமர்ஸை நம்பி நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கிக்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த பிசினஸ்ல இருக்க ரிஸ்க் மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரிஸ்க் இருக்குதான். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில நம்ம அதை அப்ரோச் பண்ணோம்னா நம்ம நெட்வொர்க்கை அதிகரிக்கிறதுல ஒரு சிறந்த வழின்னு இதை சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு சாதாரண மனுஷன் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வீடு மேலேயோ இல்ல பொருட்கள் மேலேயோ இல்ல நிலத்து மேலேயோ செலுத்துவான். ஆனா அதுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மி தான். இதுவே அவன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணானா அதுவே அவனோட பிசினஸாவும் மாறும். கூடவே அது மூலமா நிறைய லாபமும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்னா என்ன, அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் அ ஸ்டாக்? ஸ்டாக் அப்படிங்கிறது பொருளாதாரத்துல யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பங்கையோ இல்ல முழு பங்கையோ பணத்தால இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம்னா அந்த பங்கு தான் ஸ்டாக். அந்த பங்கு மூலமா வர லாபமோ நஷ்டமோ அது வாங்குறவங்கள தான் செய்யறோம். அந்த பங்கை ஓன் பண்ணி சொந்தம் கொண்டாடுறவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த பங்குகளோட வகையை பொறுத்து சில ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனர்ஸ்னு கூட சொல்லலாம். அது என்ன மாதிரியான ஸ்டாக் வகையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இந்த ஸ்டாக்ஸ பொறுத்தவரை மொத்தம் ரெண்டு வகையான ஷேர்ஸ் இருக்கு. ஒன்னு காமன் ஷேர்ஸ்னு சொல்லப்படுற ஈக்விட்டிஸ், இன்னொன்னு ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காமன் ஷேர்ஸ் ப்ரிஃபர்ட் ஷேர்ஸை விட அதிக மார்க்கெட் வேல்யூவும் வியாபார அளவும் கொண்டுதான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காமன் ஷேர்ஸ் அதை வாங்குறவங்களுக்கு சில உரிமைகளை கொடுக்கும். அது மூலமா அந்த கம்பெனியோட மீட்டிங் எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸும் ஓட் பண்ணி நிர்ணயிக்கலாம். ஆனா ப்ரிஃபர்ட் ஷேர் ஹோல்டர்ஸால அதை பண்ண முடியாது. மாறா அந்த நிறுவனத்துல லாபம் வரும்போது அதை முதல்ல இவங்களுக்கு தான் செலுத்துவாங்க. அடுத்து, வை டஸ் அ கம்பெனி இஷ்யூ ஷேர்ஸ்? சரி, இந்த கம்பெனிஸ்லாம் எதுக்கு இந்த ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அது மூலமா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். இப்ப நீங்க பாக்குற அலிபாபா, ஃபேஸ்புக் அப்படிங்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஆரம்பத்துல ஒரு சின்ன நிறுவனமா தான் உருவாச்சு. அப்போ அந்த ஃபவுண்டர்ஸ் கிட்ட இருந்தது தன் கம்பெனி வளர வைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளும் அதுக்கான ஐடியாஸும் மட்டும்தான். ஆனா அதை சாத்தியமாக்குறதுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் கேபிட்டல், அதாவது பணம், அதாவது முதலீடு. இன்னும் தெளிவா சொல்ல போனா, இப்போ ஒரு ஆபீஸை பெருசாக்குறோம்னா கண்டிப்பா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்தணும், தொழிலாளிகளை அதிகமா நியமிக்கணும், அவங்களுக்கு சம்பளம் தரணும், அந்த ஆபீஸுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு இந்த மாதிரி நிறைய செலவுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அதுக்கெல்லாம் தேவைப்படுற முதலீட செலுத்துற முதலாளிகளை தான் ஷேர்ஸ் மூலமா இந்த நிறுவனங்கள் தேடி இழுக்குது. இதுக்கு பதிலா அந்த கம்பெனிலாம் கடன் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நமக்குள்ள கேள்வி எழலாம். ஆனா அது சில நிறுவனங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்கும். உதாரணத்துக்கு, டெக்னாலஜியை முன்னிலையா வச்சு உருவாகிற கம்பெனிஸுக்கு சொத்துக்களை வச்சு கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஐடியாஸ் மட்டும்தான். இந்த முதலீட நிறுவனங்கள் எல்லாம் ஒன்னு பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப்பா பெறலாம். அததான் வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, யூனிலவர் பிராண்டுக்கு கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. சர்ஃப் எக்ஸல், டவ், வேசலின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் முதல்ல உருவானது ஒரு ஐடியாவா, ஒரு தனிநபரோட முயற்சியா தான் இருந்திருக்கும். அப்புறமா அதுக்கு தேவைப்படுற முதலீட யூனிலிவர் கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப்பா வாங்கி அந்த பிராண்டுக்கு கீழேயே ஒரு பெரிய நிறுவனமா உருவாகும். ஆனா இது எல்லா ஐடியாஸுக்கும் சாத்தியமில்ல. அதனாலதான் ஷேர்ஸ பப்ளிக் கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வித்து நிறுவனங்கள் வளர்ச்சி அடையுது. அதெல்லாம் சரி, இந்த ஷேர்ஸுக்கெல்லாம் விலையை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவுமே மக்கள் தான். அதாவது ஆக்ஷன் சொல்லப்படுறது மூலமா அதுல ஷேர்ஸை விற்கிறவங்களும் அதை வாங்க விரும்புறவங்களும் அதோட விலையை தீர்மானிச்சு செட் பண்ணுவாங்க. அப்புறம் அத ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கவங்க தான் ஸ்டாக் புரோக்கர். அவங்க இறுதி விலைய தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. அடுத்து, வாட் இஸ் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அங்கேயும் நிறைய வியாபாரங்கள் நடக்கும். அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல எப்படி பண்டம் மாற்று முறை இருந்துச்சோ அதே போல ஸ்டாக்ஸ் வச்சிருக்க பப்ளிக்கு நடுவுலையோ இல்ல கம்பெனிஸ்க்கு இடையிலயோ ஏற்படுற ஸ்டாக் பரிமாற்றம் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் பாக்குற ஒரு ஸ்மார்ட்டான வழி. அடுத்து, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். பங்குகளும் மற்ற சொத்துகளின் விலையும் இந்த பொருளாதார நடவடிக்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அது பிசினஸை மட்டுமே பாதிக்கும் அப்படிங்கறதோட இல்லாம சொசைட்டியுமே இம்பாக்ட் பண்ணுது. உண்மையிலே சொல்லணும்னா, பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதார வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சைனா கூட இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பங்கு விலைகள் உயரும் போது அது தொழில்துறை வளர்ச்சி அடைறத குறிக்குது.
அது மட்டுமில்லாம சிவிலைசேஷன் சொல்லப்படுற நாகரீக வளர்ச்சியில ஒரு பகுதியா கூட இருந்துட்டு இருக்கு. அது மூலமா ஒரு தனிநபர் பங்கு வாங்குறதுலயும் இல்ல விக்கிறதுலயும் இருக்க ஆபத்தை இந்த ஸ்டாக் மார்க்கெட் குறைக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணி சமூகமா பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சம் செலவழியே வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாம இது வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்க செய்யுது. இந்த பங்கு சந்தைகளுக்கும் நவீன பங்கு சந்தைகளுக்கும் இருக்க பெரிய கருத்தை என்னன்னா சுதந்திரத்தை தீர்மானிக்கிறது, அதாவது மக்கள் தங்களோட பிசினஸ் முடிவுகளை சுதந்திரமா எடுக்கிறது. அடுத்து பொட்டென்ஷியல் ரிஸ்க், ஆபத்து நிறைஞ்ச நீண்ட கால சேமிப்புல இருக்கணும்னா அதுக்கு தொடர்பா வர ரிஸ்கையும் மேனேஜ் பண்ற திறன் அந்த தனிநபர்கிட்ட இருக்கணும். இந்த ஷேர்ஸோட பிரைஸ் எல்லாமே கவர்மெண்டோட கஜானாவால கூட அதிகமா பாதிப்படையும். இது தனிநபரையும் அவங்க குடும்பத்தையும் கூட அஃபெக்ட் பண்ணும். இப்ப இந்த காலகட்டத்துல வர ரிஸ்க் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய புது நிறுவனங்கள் பங்கு சந்தையில இணையறதும் இல்ல ஆபத்தான முதலீடுகளை நிறைய பேர் பண்றதும் தான். சில நேரங்கள்ல பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை விஷயங்கள்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம மீடியால வர நியூஸ் எல்லாம் நிஜநிலை தன்மையை தான் வெளிப்படுத்தும்னு சொல்லிட முடியாது. இதனால நிறைய புரளிகளும் தப்பான செய்திகளும் வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் எல்லாத்தையும் தெரிஞ்சு தைரியமா அறிவுபூர்வமா துணிஞ்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த ரிஸ்க் எல்லாம் தவிர்க்க முடியும். ஆனா அதையும் மீறி சில சமயங்கள்ல சில லாசஸ் ஏற்படும் போது உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாமே இதுல இருந்து என்னால மீள முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பங்கு சந்தை பத்தி மக்கள் அதிகமா தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறதுல ஒண்ணு, நான் எப்படி பணத்தை முதலீடு செய்யறது, அதுக்கு பல வகையான அணுகுமுறைகள் இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான முறை என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை பகுப்பாய்வு இல்லனா தொழில்நுட்ப பகுப்பாய்வு. இது அடிப்படை பகுப்பாய்வு அப்படிங்கிறது தொழிலோட நடைமுறையும் இல்ல பொது பொருளாதார சூழ்நிலையையும் சாதாரணமா பாக்குறது. இதுவே தொழில்நுட்ப பகுப்பாய்வு அப்படிங்கிறது நிறைய டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி விலையை முன்னாடியே கணிச்சு ரிசர்ச் பண்ணி அது மூலமா சந்தை விலைகளை கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி தான் மக்களும் கம்பெனிஸும் அதிகமா பணத்தை முதலீடு செய்யறாங்க. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு வணிக நிறுவனத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்னா தாங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸோட வேல்யூவை அதிகரிக்கிறது தான். சோ இதையே எதிர்பார்த்து மக்கள் அவங்கள அணுகிறதும் ஒரு சாதாரண விஷயம்தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதிகமான ரிஸ்க் இருக்கிறது ஒரு இயல்புதான். அந்த ரிஸ்க் நமக்கு கூடவே அங்க அதிக லாபம் இருக்கிறத சுட்டி காட்டுது. சோ அந்த ரிஸ்க் நீங்க விரும்பலனா நீங்க நிறைய லாபத்தையும் விரும்பல அப்படின்னு தான் சொல்றாங்க. கடைசியா சொல்லணும்னா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்தும் போது அது முதல் முதல அழிச்ச பங்கு தான் 100 மடங்கா மாறி 1000 மடங்கா மாறி பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒரு பில்லரா இருந்திருக்கு. சோ அந்த கம்பெனில முதல் முதல பங்கு வாங்கி அதை விக்காம இன்னும் வச்சிருக்க கோடீஸ்வரர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தர மரியாதையுமே தனித்துவமா தான் இருக்கு. மொத்தத்துல என்னோட முதலீடு லாபம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அதுலயும் பணமிழந்த கதைகளும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கேட்கும்போது நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது எப்படி வெற்றி அடையணும் எப்படி தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இதை பார்த்து பயந்து ஒதுங்க கூடாது. இது உங்களுக்கு சில குழப்பத்தை போக்கிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் சில கேள்விகள் எழுப்பியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இதுவே உங்களோட ஆரம்ப புள்ளியா இருக்கட்டும். இதுக்கு மேல நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் த ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.